அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சிவில் எக்ஸாம் வைப் செஷன் இன் டிஎன்பிசிஏ சிவில் சிடிசிடி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சிபிஎம்மில் 9th பார்ட் வந்து வீடியோ நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ இது ப்ரீவியஸாக வந்து 8th பார்ட் வீடியோஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து தெளிவாக பார்த்து நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம புதுசாக நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஐ கார்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தனியாக ப்ளேலிஸ்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் வந்து எஸ்டிமேஷன் அது எஸ்டிமேஷன் மட்டும் இல்லாமல் சிடி ஓகேங்களா காங்கிரீட் டெக்னாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது மூலமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய வந்து அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ நாட் ஓன்லி ஏஇ எக்ஸாமினேஷன், ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்மளுக்கு வந்து ஏஇ எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்லேருந்து கொஸ்டின் கூட கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் தனித்தனி ப்ளேலிஸ்ட் வந்து அட்டாச் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் சூப்பர் தேங்க்ஸ் என்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்குது. ஸோ சூப்பர் தேங்க்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிருங்க. ஸோ அதே போல் வந்து நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பும் இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக வீடுக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து சம் வீடியோஸ்க்கு முன்னாடி ஓகேங்களா நான் டூ வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஒர்க் அனாலிசிஸில் சிபிஎம்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ சிபிஎம்னா என்ன பார்த்துட்டு அதில் வந்து ஃபோர்ட் அதில் வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் டைம் என்னன்றது பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அதில் ஸ்டார்ட் டைம், ஃப்ளோட் டைம், அப்போ அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோட்லாம் ஒரு நாலு பார்த்தோம். ஃப்ரீ ஃப்ளோட், டோட்டல் ஃப்ளோட், இன்டர்ஃபிலிங் ஃப்ளோட், இன்டிபெண்டன்ட் ஃப்ளோட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ ஃப்ளோட் எப்படி கால்குலேட் பண்ணுறது ஷார்ட்டாக வந்து சொல்லியிருப்பேன். இந்த பர்டிகுலர் செவன்த் வீடியோலையும் வந்து சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ செவன்த்லேயும் சொல்லியிருப்பேன், எயித்துலேயும் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எது உங்களுக்கு புரியுதோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் எயித்து வீடியோவில் என்ன பார்த்தோம்னா சிபிஎம் காஸ்ட் மாடல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதே போல் வந்து நார்மல் டைம் என்ன, கிராஷ் டைம் என்ன, கிராஷிங்காக இருந்துச்சுன்னா அது வந்து கிராஷ் டைம் நார்மல் டைம் கிராஷ் டைமையும் கிராஷ் காஸ்ட்டு நார்மல் காஸ்ட்டு நார்மல் டைமை வச்சு எப்படி காஸ்ட் ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது தெளிவாக பார்த்தோம். ஸோ இப்போ வந்து காஸ்ட் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா மட்டும் ஒன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ காஸ்ட் ஸ்லோப்புன்றது நம்மளுக்கு மெயினாக யூஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா வந்து ப்ராஜெக்டோட டியூரேஷன் வந்து குறைக்கிறது தான் நம்மளோட டார்கெட். அதில் ஃபஸ்ட்டு காஸ்ட் ஸ்லோப்பு ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ஸ்லோப்புன்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு வந்து கிராஷ் காஸ்ட்டு மைனஸ் நார்மல் காஸ்ட் ஓகேங்களா, கிராஷ் காஸ்ட்டு மைனஸ் நார்மல் காஸ்ட்டு டிவைட் பை நார்மல் டைமு மைனஸு கிராஷ் டைம், அதுதான் என்ன சொல்லணும்னா நம்ம காஸ்ட் ஸ்லோப் சொல்லுவோம். ஸோ இப்படி சொல்லாமல் வேறு எப்படி மாடலில் சொல்லாமலாம் நம்ம இன்க்ரீஸ் இன் காஸ்ட் பை டிக்ரீஸ் இன் காஸ்ட் ஓகேங்களா. இங்கே டிக்ரீஸ் இன் டைம், ஃபஸ்ட்டு மேலே காஸ்ட்டு கீழே டைமு, அது மேலே இருக்கிறது வந்து இன்க்ரீஸு கீழே இருக்கிறது டிக்ரீஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து காஸ்ட்டு ஸ்லோப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சில இது வந்து இன்வால்வ் ஆகும் இந்த கிராஷிங்கில். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணணும்னா நெட்ஒர்க் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி அதில் வந்து கிரிட்டிக்கல் பார்த்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தான் நம்ம ஐடென்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை நெட்ஒர்க் டயக்ராம் ஓவரால் ஒரு நெட்ஒர்க் டயக்ராமில் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு கிரிட்டிக்கல் பார்த்தியும் ஒரு கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த காஸ்ட் ஸ்லோப் ஃபார்முலா வச்சு என்னென்னா காஸ்ட் ஸ்லோப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரேங்கிங் வந்து கொடுக்கணும் ஒன்று ஒன்றுக்கும் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அக்கார்டிங் டு தர் காஸ்ட் ஸ்லோப் வேல்யூ வச்சு ஒரு ஒரு இதுக்கும் ரேங்கிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டூ கிராஷிங் ஃபார் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஸ் பர் ரேங்கிங். ஸோ ரேங்கிங் கொடுத்த மாதிரி அந்த கிராஷிங் வந்து பண்ணிகிட்டே வரணும். ஸோ கிராஷிங் என்ன சொன்னோம், ஸோ டைம் டியூரேஷன் குறைக்கிறதோ இல்லை காஸ்ட் குறைக்கிறதோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்டிமம் டிவியேஷன் ஃபைனல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வேல்யூ ஆஃப் கிரஷிங் ஆக்டிவிட்டீஸ் மினிமம் இன்க்ரிமெண்டல் காஸ்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஓகேங்களா ஒரு சில ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த ஃபைனலாக வந்து நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் தெளிவாக பெர்ட். ஸோ பெர்ட்னு என்ன சொல்லியிருந்தேன், ப்ரோக்ராம் எவல்யூஷன் ரிவ்யூ டெக்னிக். ஸோ இந்த பெர்ட்ன்றது வந்து ப்ராப்ளஸ்டிக் நேச்சராக இருக்கும். ஸோ அதே போல் நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவெண்ட் ஓரியன்டாக இருக்கும். த்ரீ டைம் எஸ்டிமேட்டை வந்து சொல்லியிருப்போம். ஸோ சிபிஎம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் டைம் எஸ்டிமேட்டு டிட்டர்மினிஸ்டிக் இன் நேச்சர்னு சொல்லியிருந்தோம், ஆக்டிவிட்டி ஓரியன்டர்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ இது யாராவது நீங்கள் வந்து தெளிவாக உங்களுக்கு புரியலைனா ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாவது மூணாவது வீடியோவில் இதில் வந்து சொல்லியிருப்பேன் தெளிவாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி வந்து ஷார்ட்கட்ன்றதுலாம் சொல்லியிருப்பேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பெர்ட்டில் ப்ராப்ளஸ்டிக் பர்சன்டேஜாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து த்ரீ டைம் எஸ்டிமேட் சொல்லிட்டோம், இதில் வந்து நம்ம மூணு டைம் ஆஃப் எஸ்டிமேட் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வந்து ஆப்டமிஸ்டிக் டைம் எஸ்டிமேட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் லைக்லி டைம் எஸ்டிமேட், நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்திங்கன்னா வந்து பெர்சிஸ்மெட்டிக் டைம் எஸ்டிமேட் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை ஆப்டிமிஸ்டிக் டைம் எஸ்டிமேட்னா மினிமம் டைம் எவ்வளோ, ஸோ மோஸ்ட் லைக்லி டைம்னா மாடரேட் டைம் எவ்வளோ, பாசிபிள் டைம் என்ன, அது வந்து பெஸ்மிஸ்டிக் டைம்ன்றது வந்து மேக்ஸிமம் டைம் என்ன ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்ம நொட்டேஷனை வந்து பண்ணுவோம்னா டி நாட்டு ஓகேங்களா டிஎம் டிபி, இது வந்து ஃபார்முலாவில் இதெல்லாம் நொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம் ஞாபகத்துக்கோங்க. டி நாட்டுன்றது ஆப்டிமிஸ்டிக் டைம் எஸ்டிமேட், அது வந்து குறைவான டைம் வந்து தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் லைக்லி டைம்ன்றது அதிகமான டைம், சாரி நார்மலான டைம் வந்து தேவைப்படும். டிபின்றது பார்த்தீங்கன்னா பெர்சிமிஸ்டிக்ன்றது வந்து அதிகமான டைம் வந்து தேவைப்படுறது ஓகேங்களா. இது எப்படி கொஷின் கேட்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ நிறைய கொஷின்ஸ் ஜேடிவாக இருக்கட்டும் எந்த இதில் கேட்டாலையும் இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு பர்சன் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில்
அது மேபி ஃபோன் கால்ஸாக இருக்கலாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் அலாரம்ஸாக இருக்கலாம், இதில் வந்து காஸ்ட்டாக இருக்கலாம், ஓகேலா, எது வேணால் இருக்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து என்ன என்ன பண்ணுறாருன்னா ஒரு 50 ருபீஸ்க்கு ஆர் வந்து 50 காஸ்ட்டுக்கு ஓகேலா ஆர் 50 செகண்ட்ஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 50 செகண்ட்ஸ்க்கு ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ராசஸ் நடக்குது, ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஓகேங்களா. பீக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 செகண்ட்ஸ் ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஸோ அப்போ வந்து இதோட டோட்டல் ஓகேங்களா மீன் டைம் எக்ஸ்போஷர் டைம்னா என்ன அப்படின்றது கேட்பாங்க. மீன் டைம் என்னவாக இருக்கும் இந்த பெர்ட்டு மெத்தடில் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்கறனால நம்ம தான் வந்து கரெக்டாக வந்து நம்ம இந்த டிபி எது, T0 எது, TM எதுன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு லோயஸ்ட் தான் என்ன சொல்லியிருந்தோம், ஆப்டோமிஸ்டிக் சொல்லியிருந்தோம், ஆமாம் தானே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவோம்னா T0 ஓகேங்களா. ஸோ இது வந்து 40ன்றது T0, மீடியம் மீன் ஓகேங்களா M பார்த்திங்கன்னா மோஸ்ட் லைக்லி டைம். ஸோ மாடரேட்டாக இருக்கிறது TM, 50 வந்து TM, நெக்ஸ்ட்டு 70 பார்த்திங்கன்னா டிபி பெஸ்மிஸ்டிக். ஸோ இது வச்சு நம்மளோம்னா கீழே ஃபார்முலா பார்ப்போம், அதில் சப்ஷூட் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இதை அப்படி நான் எரேஸ் பண்ணாமல் வச்சுக்கிறேன். ஸோ கீழே பார்த்திங்கன்னா வந்து ஃபார்முலாவை பார்த்திங்கன்னா வந்து மீன் எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் அண்ட் ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டி முடியுதுன்னா அதோட மீன் எக்ஸ்பெக்டட் டைம் என்ன ஓகேங்களா. ஸோ அதிகமாகவும் நம்ம டைம் தெரிஞ்சிருக்கு, குறைவாகவும் டைம் தெரிஞ்சிருக்கு, மாடரேட்டாகவும் தெரிஞ்சிருக்கு. அப்போது இது எல்லாமே சேர்ந்து ஒரு மீன் ஓகேங்களா அப்படின்னா வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு ஃபார்முலா. ஸோ T0 + 40M + TP, இது ஃபார்முலாவும் கேட்கலாம் சம்மாவும் கேட்கலாம் ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த T0 ஓகேங்களா. ஸோ T0 + 40M + TP/6. இப்போது நாம் முன்ன பார்த்த வேல்யூஸ் எல்லாமே இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம் என்ன எக்ஸ்பெக்டட் டைம் வருது வருதுன்ட்டு. ஸோ T0 வந்து நான் 40 சொல்லியிருந்தேன் ப்ளஸ் 40M சொல்லியிருந்தேன்னா, ஸோ 4 × TM வந்து என்னது 50 × ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 70ன்றது டிபி கொடுத்துட்டு டிவைடட் பை 6 ஓகேங்களா. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டோட்டலில் பாருங்கள் 40, 200, 70 ஓகேங்களா. டோட்டலாக வந்து என்ன வரும் 310 வருமா. ஸோ 310/60 அப்போ வந்து இதை கேன்சல் பண்ணுங்கள் ஓகேங்களா. 6 5 30 வருமா ஓகேங்களா. 39 ரிமைனிங் வந்து 1 இருக்கும். ஸோ 1 ஓகேங்களா 51.something வந்து வரும். இது ஆப்ஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ 51.something தான் என்னது மீன் எக்ஸ்போசர் டைம் ஆஃப் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் அண்ட் ஆக்டிவிட்டி ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ பெர்ட்னா என் பெர்ட்டில் வந்து 3 டைம் இருக்குது. அந்த டைம் என்னென்னென்ன, எது மினிமம், எது மேக்ஸிமம், எது மாடரேட்டு, ஸோ அந்த டைம் வச்சு ஒரு ஃபார்முலா. ஸோ இது வந்து நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெர்ட் ரிலேட்டடாக வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெர்ட்டில் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், நெட்ஒர்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ரிசோர்ஸ் லெவலிங் அண்ட் ஸ்மூத்னிங் இந்த ரெண்டு இதில் வந்து மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஃபைனல் 10th வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட்லாம் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ சூப்பர் தேங்க்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்குது, யாராவது சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்ன்றது வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களும் மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணலாம். நன்றி, நம்ம இடத்துல பார்ப்போம். நன்றி.